தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல 920 ஸ்ட்ராடில் அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் 4 இயர்ஸோட பேக் டெஸ்ட் டேட்டா நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட லைவ் ட்ரேடிங்கும் இதுல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ்ல 4th வீடியோ. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 3 வீடியோவும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நான் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. ஓகே, இப்ப நம்ம டைரக்டா ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ள போயிடலாம். 920 ஸ்ட்ராடில் இதோட நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 9:20 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் காலையில மார்க்கெட் வந்து 9:15 வந்து ஓபன் ஆகும். 9:20 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் இதோட நேம் பாத்தீங்கன்னா 9:20 ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராடலோட மீனிங் நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது காலையும் புட்டையும் நம்ம ஒரே பிரைஸ்ல வந்து ஸ்டேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு நம்ம வந்து செல் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்லுவாங்க. 9:20 ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு மார்னிங் 9:20 அடுத்த மணியில உள்ள காலையும் புட்டையும் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா இதை தான் 9:20 ஸ்ட்ராடில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட என்ட்ரி டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:20. எப்ப நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா 3:15 நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரணும். ஸோ அந்த டைம் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம எக்ஸிட் ஆயிரணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஈச் லெக்குக்கு நம்ம இண்டிவிஜுவலா ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நிப்டி வந்து ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ அதோட வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஓகேங்களா? புட்டோட ப்ரீமியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க பாக்குறது அப்படின்னா நம்ம ஆப்ஷன் டேபிள்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ, 200 ரூபாய். ஸோ 200 ரூபாய்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40% வந்து ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா 80 அப்படின்னு போடுறாங்க. அப்போ ஸோ வந்து 180 காலுக்கு 180 புட்டுக்கு 180 ஸ்டாப் லாஸ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈச் லெக்குக்கு இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். எப்படி போடணும் அப்படின்னா இப்போ காலோட ப்ரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாயில 40% எவ்வளோ, ஸோ 40 ரூபா. அப்போ காலுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 140 பிளேஸ் பண்ணணும். புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 140 அப்படின்னு பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோட இப்போ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாயில 40% எவ்வளோ, 40 ரூபாய். அப்போ 40 ரூபாய் பிளஸ் 100 ரூபாய், 140 ரூபாங்கிறது ஸ்டாப் லாஸை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் ஸ்ட்ராடல் 9:20 ஸ்ட்ராடலை பொறுத்த வரையும் கம்பைனடு ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல் லெக்குக்கு வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 40% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 40% தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ 30%லேருந்து 50% வந்து ஒரு சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ 30%க்கு வந்து பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வந்து எவ்வளோ வருது, 40%க்கு எவ்வளோ வருது. 50% மோஸ்ட்லி வந்து பிளேஸ் பண்ணுறது இல்லை. ஸோ 20-50 இந்த 40 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ அது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் லாஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் நான் என்னோட பர்சனல் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். தேர்ஸ்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 40% நான் போடுறேன். பிகாஸ் வந்து இந்த ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து 30%. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால 40% வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறேன் பர்சனலாக. ஓகேங்களா? ஸோ இதே தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி 35%க்கு எவ்வளோ வந்து டெய்லி ப்ராஃபிட் கொடுக்குது, மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த 920 ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம, இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகும்போதும் நம்ம நல்லா ஒர்க் ஆகும், மார்க்கெட் வந்து கீழே போகும்போதும் ஒர்க் ஆகும், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தாலும் வந்து ஒர்க் ஆகும். நான் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நிஃப்டி வந்து ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 9:20 வந்து 15,000 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கால் வந்து ஒரு புட்டு ரெண்டையும் வாங்கிடுறீங்க. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா காலோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். பிகாஸ் இப்போ ஒரு 40% போடுறீங்க அப்படின்னா 140 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸாக போட்டிருப்பீங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுது பிகாஸ் நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போகும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும், புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ஆகிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ கால் 140 போட்டிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். இந்த புட்டோட ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது கரைஞ்சி 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 60 ரூபாய் இல்லை 50 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து இது ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரீமியம் வந்து இந்த புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் உள்ளது கரைஞ்சி 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 30 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஒரு பக்கம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் ஒன் டைரக்ஷனலாக போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இது வந்து மேலே சொல்கிறேன். அப்படியே கீழே மார்க்கெட் வந்து நல்லா கீழே ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிரும், காலோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும், ஓகேங்களா. இல்லை அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது, ஸோ இந்த மாதிரியே கன்சாலிடேஷன்லேயே இருக்குது, ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட ப்ரீமியமுமே கரையும், ஓகேங்களா. காலோட ப்ரீமியமும் கரையும், புட்டோட ப்ரீமியமும் கரையும். இட்ஸ் பேஸ்ட் அப் ஆன் வந்து டீட்டா தீட்டாவை பொறுத்த, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரைஞ்சி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போ இந்த 920 ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ட்ரெண்ட், நாள் மார்க்கெட் நல்லா ட்ரெண்டாக இருக்கும் போதும் ப்ராஃபிட் கொடுக்கும். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராடில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன சார் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தினமும் யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பட் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு யூ ஷேப் மூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூ ஷேப்பு இந்த டபிள்யூ ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த என் ஷேப் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு லாஸ் கொடுத்துரும். ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல மார்னிங் 9:20 ஸ்ட்ராடில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இங்கே கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ ஹிட் ஆகிட்டு இது இன்னும் அகெயின் கீழே போயிட்டே இருந்தது அப்படின்னா கால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். பட் இங்கே இது ஹிட் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு யூ டர்ன் அடிச்சு இங்கே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஸோ அகெயின் வந்து காலோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் புட்டோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிரும், காலோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி யூ ஷேப்பா இந்த டபுள்யூ ஷேப்பு என் ஷேப் மூலை, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சின்ன ட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த யூ ஷேப் மூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மார்னிங் வந்து 9:20 வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடில் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ கீழே வரும்போது என்னாகும், புட்டோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஹிட் ஆன உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா காலில் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ காலையும் புட்டும் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, புட்டு வந்து 140 ரூபா ஸ்டாப் லாஸ் இடிச்சிரும். ஸோ இப்போ கால் வந்து 140 ரூபா இது இடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த காலோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சி கரைஞ்சி ஒரு 60 ரூபாய் இல்லை 50 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே இதுக்கும் பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு கொண்டாந்து 100 ரூபாயில் பிளேஸ் பண்ணிடுங்க, அதாவது காஸ்ட் டு காஸ்ட்ல வந்து எக்ஸிட் ஆகிறது போல. அப்போ மார்க்கெட் வந்து யூ டர்ன் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த புட்டோட ஸ்டாப் லாஸ் இடிச்சிச்சு இல்லையா அந்த 40 பாயிண்ட், ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் வந்து காலை பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக், இது வந்து என்னன்னா ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ட்ரையல் பண்ணணும் அப்படின்ற வேர்டில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு சைடோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு சைடோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணி கொண்டாந்து நீங்கள் என்ட்ரியான ப்ரைஸில் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் சைடு மட்டும் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா அதோட லாஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அது காஸ்ட் டு காஸ்ட் வந்து நம்ம எக்ஸிட் ஆயிடலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு,
ஓகேங்களா. ஸோ அதே போல இந்த 920 ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த ஸ்டாப் லாஸ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 920 ஸ்டாண்டர்ட்ல வந்து 30% தான் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30% அப்படிங்கிறதே மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னைக்கு 30% போடுறது, நாளைக்கு 40%, அகெயின் 30%, இல்லைனா வந்து மார்க்கெட்டோட ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அன்னைக்கும் பார்த்து ஒரு 20%, இந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸை வந்து மாற்றி மாற்றி வந்து போடாதீங்க. ட்ரா டவுன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த 920 ஸ்டாண்டர்ட்ல எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டாக் மார்க் அப்படிங்கிற வெப்சைட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுவீங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 920 ஸ்டாண்டர்ட் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் வந்து இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே ப்ரீ டெம்ப்ளேட்டாகவே கொடுத்துருக்காங்க 920 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ கிளிக் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 30% ஸ்டாப் லாஸ் போட்டு அதுவே வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ அந்த என்ட்ரி பண்ணுறது இல்லை எனக்கு அது தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இண்டெக்ஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் பண்ண போகிறோம். செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில், ஆப்ஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கால் ஆப்ஷனை ஆக்ஷன் டைப்பில் செல் பண்ண போகிறேன். அட் த மணி ஸ்டேக் ப்ரைஸ் வந்து அட் த மணியில் ஒரு லாட் வீக்லியில் ஓகேங்களா ஆட் போர்ஷன் கொடுத்துருங்க. சேம் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் புட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆக்ஷன் டைப் வந்து செல்லு அட் த மணி ஒரு லாட் வீக்லி. ஸோ இது கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம இண்டிவிஜுவல் லெக்குக்கு டார்கெட்டும் போட்டுக்கலாம். அதாவது ஒரு லெக் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா 1000 ரூபாய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 ரூபாய் போகுது அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி, ஸோ அந்த லெக் மட்டும் எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இண்டிவிஜுவல் லெக்குக்கு நான் போட சொன்னேன் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் 30% வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 20 போட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், 40 போட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை 25 இல்லை 35 அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் காமனாக ஒரு 30% நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் போட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி டைம் நம்ம என்ன பண்ணுவோம், 920 நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் 920 அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து 3:15 வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் 2017 பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ண நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இந்த அட் த மணி அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரியாது. ஸோ நான் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இந்த கிரே கலரில் உள்ளது எல்லாமே இந்த மணி, ஒயிட் கலரில் உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது கால் ஆப்ஷனுக்கு. ஸோ புட் ஆப்ஷனுக்கு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த கிரே கலரில் உள்ளது எல்லாமே இந்த மணி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலரில் உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 16,850 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அட் த மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக அது என்ன ப்ரைஸாக தான் ஸ்பாட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நேராக உள்ளது தான் இந்த 16,850. இப்போ இது வந்து இந்த மணியாக நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த 920 ஸ்டாண்டர்டில் எப்பயுமே வந்து இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ், இப்போ பேங்க் நிஃப்டி அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் எடுக்கக்கூடாது, ஸ்பாட் ப்ரைஸ். இங்கே பாருங்கள் 16,875 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த 16,850 அப்படிங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக, அதாவது அட் த மணியாக நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து ஒரு 2017 நம்ம வந்து டேட்டா வந்து லோட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 இயர்ஸ் டேட்டா அது ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4,88,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் எக்ஸ்பிரி ப்ராஃபிட், அதாவது எக்ஸ்பிரி டேல மட்டும் பார்த்தீங்கன்னா 1,678 ரூபா, ஒரு நாளைக்கு வந்து 350 ரூபா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஒரு நாளைக்கு அது மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பர்சன்டேஜ் வந்து 65% வந்து நமக்கு வந்து வின் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ கீழே அப்படியே மேக்ஸிமம் ட்ரா டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 40,763 ரூபாய். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாஸ் ஆனால் 40,000 ரூபாய் லாஸ் ஆகிற வரையும் வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் தொடர்ந்து வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. தொடர்ந்து 15 நாள் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வரையும் 2017 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2018லையும் பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய். ஸோ 2019 பார்த்தீங்க அப்படின்னா 147,000 ரூபாய். 2020 பார்த்தீங்கன்னா 223,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 2021 பார்த்தீங்க அப்படின்னா 58,000 ரூபாய் வரும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ 2022 வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,000 லாஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இது 30% வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இதே 40% வந்து ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல 40 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பேக் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கிராஃப் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அது எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தது அதோட ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வேணும் அப்படின்னா நீங்கள் PDFலையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் த கீழே போனீங்க அப்படின்னா ஸோ இதை PDFவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷனே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் CSE, SE எக்ஸ்போர்ட் SE PDFன்னு இருக்கு இல்லையா? ஸோ PDF கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். PDFவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் PDFவோட லிங்க் நான் வந்து கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கோட வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே நான் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து வேரிய ஸ்டாப் லாஸ் போட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே, ஸோ எக்ஸ்பிரி டே. ஸோ இன்னைக்கு நான் ஷார்ட் ஸ்ட்ராடல் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன். ஸோ டுடே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 மினிட் ஷார்ட் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உருவாகும். ஸோ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, 3வது கேண்டில். ஸோ இதான் வந்து 9:20. ஸோ இந்த டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 37,185-200 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ நான் 37,200 வந்து காலையும் புட்டையும் நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னோட டிரேடிங் டெர்மினல்ல இங்க பாருங்க. ஸோ 37,200 37,200 காலையும் புட்டையும் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா 106 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். புட் பார்த்தீங்கன்னா 165 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் மார்க்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் மூமெண்ட் மேலே வந்து கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு, ஒரு சைட்வேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் வந்து 37,200 கால் ஆப்ஷன் வந்து 106 ரூபாய்க்கு நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா 40%. ஸோ நீ எக்ஸ்பிரிடி அப்படிங்கிறதுனால 40% போட்டோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 148 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 37,200 புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165 ரூபாய் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 40% நம்ம போட்டோம் அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 231 ரூபாய் 230 ரூபாய் ஸோ அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? ஸோ இது 40% நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறது எப்படி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டு SL போங்க. ஸோ இதுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 231 ரூபாய் நான் சொன்னேன் இல்லையா. ஓகே, போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல 230 ரூபாய் ப்ளஸ் ஒரு 50 பைசா சும்மா அப்படியே போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இந்த இடத்துல பை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ உங்களோட ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் உங்களோட காலுக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 37,200 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியுது. ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியுது அப்படின்னா ரெண்டோட ப்ரீமியமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கரன்சி வந்து ஒரு 50 ரூபாய் 40 ரூபாய் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து முடியும். இல்லை மார்க்கெட் ஒரு பக்கம் நல்லா ட்ரெண்ட் ஆகுது, மேலே ட்ரெண்ட் ஆனச்சு அப்படின்னா காலோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். கீழே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா புட்டோட வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்ஜின் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதாவது ஹெட்ஜ் பண்ணுறது மூலியமா. இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் 37,200 காலையும் புட்டையும் நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ இது செல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 lakhs வந்து தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு லாட் நான் செல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, 1.5 lakh to 2 lakh. ஸோ ஃப்ரைடே மண்டே வந்தது அப்படின்னா 1.67 அந்த மாதிரி, அது பேஸ்ட் ஆஃப் ஆன் ப்ரீமியம் பொறுத்து மாறும். ஒரு 2 lakh அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 lakhலேருந்து 2 lakh தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1,500 point 2,000 point தள்ளி, இப்போ உதாரணத்துக்கு 37,200 இருக்கு இல்லையா, ஸோ வந்து ஒரு 800 point தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணால் 36,200. ஸோ ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணிட வேண்டியதான். ஸோ அதே போல் வந்து 38,200 இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஒரு புட் ஆப்ஷனே வந்து நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான மார்ஜின் அப்படியே கம்மியாயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 lakhs தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹெச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 80,000 to 1 lakh மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து நீங்கள் வெறுமனே ஸ்டாடல் மட்டும் பண்ணாமல் ஒரு ஃபார் அவுட் ஆஃப் த மணி ஒரு 800 point 1,000 point தள்ளி 2,000 point தள்ளி போயிட்டு ஒரு கால் ஆப்ஷனையும் அதே போல் 2,000 point தள்ளி போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனையும் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 lakh தேவைப்பட்டது அப்படின்னா இப்போ ஒரு 80,000 to 1 lakh மட்டும் நம்ம இருந்தால் மட்டும் போதும் இந்த ஷார்ட் ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது அது மட்டும்தான். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.